ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மெம்பர் வந்து எப்படி அவர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வேலையை விட்டுட்டு பிஸ்னஸில் வந்து இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேலே வந்துட்டுருக்காரு, அவரை பற்றினான ஒரு ரியல் ஸ்டோரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். அதாவது இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா மோகன்ராஜ். இவர் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து வேலையை விட்டுட்டு இந்த சொந்த பிஸ்னஸ்க்கு வராரு. இந்த சொந்த பிஸ்னஸோட நேம் வந்து பார்த்திங்கன்னா த பட்டர் மில்க் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவே வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குல்ல, அதாவது மோருக்கு ஒரு கடையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜூஸ் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க, டீ காஃபி இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோருக்குன்னு தனியாக ஒரு கடை அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இவரோட கதையை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இவர் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அதை முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, அதுதான் நம்ம ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ். ஸோ ஆனால் வந்து இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவோட ஆசையும் வந்து ஒரு சைடில் இருக்குது. ஆனால் இவருக்கு ஆல்ரெடி இவர் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு சைடு வந்து அவங்க அப்பாவோட ஆசையும் அவர் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றதையும் வந்து அவர் நினைவில் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் தனியாக ஏதாச்சும் ஒன்று தனித்து நின்று யூனிக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து இவர் வந்து இந்த ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவரும் அவரோட நண்பனும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு கடையை வந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிரியாணி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து நேரில் போய் அந்த பிஸ்னஸை பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இது வந்து அவங்க பார்ட் டைமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்ட் டைமாக பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எப்போயுமே வந்து மாஸ்டர் தான் முக்கியம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில காரணங்கள்னால அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் வந்து மூணே மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் நஷ்டமும் நடக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து மூணே மாதத்துலேயே வந்து ஒரு கடையை மூடுறது அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டத்தில் தான் அவர் வந்து மூடியிருப்பார். ஸோ இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட ஆசையான அந்த கவர்மெண்ட் ஜாபாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணிவிட்டு வந்து இவர் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸும் பண்ணுறாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் இண்டியா நிறுவனத்தில் வந்து இவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜாபும் வந்து கிடைக்கிது. அங்கே வந்து இவர் போயிட்டு ஜாபை வந்து இது பண்ணுறாரு. ஆனாலுமே இவர் வந்து இன்னமும் அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து அவர் விடவே இல்லை. தனியாக ஏதாச்சும் பண்ணணும், யூனிக்காக தெரியணும் நான் அப்படின்றத வந்து இவரோட மைண்ட் செட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆல்ரெடி இந்த ஏர் இண்டியா நிறுவனத்தில் வந்து இவர் பணிபுரிஞ்சிட்டு வரார்ல. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்னொரு யோசிக்கிறார் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேலையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அவரோட ஆசையை வந்து நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையும் அவர் வந்து விடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அதாவது வந்து ஒரு ஐடி கம்பெனியில் இருந்துட்டு அப்புறம் இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபையும் அவர் விட்டுட்டார். ஸோ இப்போ வந்து அவர் வேலை இல்லாமல் இருக்கார். ஆனால் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப சிந்தனையாகவே இருக்கார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அவங்களெல்லாம் போய் சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு நிறைய ஐடியாஸ் வருது. பட் ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். இவர் ஏன்னா ஆல்ரெடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் நிறைய நஷ்டம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவர் நிறையவே வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் வந்து இதுலேருந்தே தெரியுது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இவர் எல்லா இடத்துலையும் போயிட்டு வாய்ப்பு கிடைக்குமா ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவர் வந்து தேடி தேடி அலைஞ்சதில் சரி ஒரு மோர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போயிட்டு வந்து குடிக்கிறாரு. பட் ஆனால் அது வந்து மோராகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவருக்கு போடுது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வெறும் தண்ணியும் உப்பும் தான் இருக்குது, மற்றபடி மோருக்கான டேஸ்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு வந்து இவருக்கு வந்து படுது. ஸோ அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டு தான் இவருக்கு வந்து சரி நம்ம ஏன் வந்து மோருக்குன்னு தனியாக ஒரு கடை வைக்கக்கூடாது, ஏன்னா ஜூஸ் ஷாப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கே மோர் கிடைக்கும் தான், பட் ஆனால் மோருக்குன்னு தனியாக ஒரு கடை வந்து நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முடிவெடுக்கிறாரு. ஸோ இங்கேருந்து தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்காக இதை வந்து நம்ம எப்படி வந்து மேலே எடுத்துகிட்டு போகலாம், இதை வந்து ஒரு எப்படி வந்து ஷாப்பை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாரு. இவர் வந்து நிறைய இடத்துல வந்து போய் கேட்குறாரு. பட் ஆனால் அட்வான்ஸு வாடகை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஆச்சு வாடகை மினிமம் இருக்கிற மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்னொரு
ஒரு சிந்தனையும் வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து குன்றத்தூரில் ஒரு சின்னதாக ஒரு லேண்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ அந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது வந்து சொந்த லேண்ட் தான், பட் ஆனால் வந்து நம்மளுக்கு வாடகை கட்ட தேவையில்ல, ஜஸ்ட் வந்து நம்ம பில்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இவருக்கு வந்து உருவாகுது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே போய் பில்ட் பண்ணுறது மற்ற கடைங்க மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எனக்குன்னு தனியாக யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த கடையை வந்து செட்டப் பண்ணுறாரு. ஸோ அந்த கடை தான் இது. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இவர் வந்து இதை பில்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஒரு சிந்தனையும் இவருக்கு வருது. அதாவது மோர் பிஸ்னஸ் வந்து இப்போ வந்து வெயில் காலத்தில் கண்டிப்பாக வந்து அது நல்லாவே போகும், பட் ஆனால் மழை காலத்தில் வந்து அது ஏதாச்சும் கம்மியாக தான் போகுது, பிஸ்னஸ் வந்து பெருசாக எதுவும் லாபம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடையை பில்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்பேசிங்கில் இவர் வந்து பார்த்திங்கன்னா செடிகள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து விற்பனை பண்ணலாம். செடிகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்பேஸில் வந்து இவர் வந்து விற்பனை பண்ணுறாரு. ஸோ தட் வந்து அந்த மோர் பிஸ்னஸ் வந்து மழை காலத்தில் வந்து படுத்துட்டாலும் இந்த செடி பிஸ்னஸ் வந்து இந்த பிளான்டேஷன் பிஸ்னஸ் வந்து இவரை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இவர் அதையும் வந்து பிளான் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறைய முதலீடுலாம் வந்து பண்ணலை, ஜஸ்ட் வந்து அந்த குடிசை அமைக்கிறதுக்கும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் முன்னதாக வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தார். இவர் வந்து இந்த கடையை எப்போ திறக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2019 மார்ச்சில் தான் வந்து திறக்கிறாரு. ஸோ அடுத்ததாக இவர் கடையை திறந்தோன்னே இன்னொரு ஒரு இடி வந்து விழுது இவருக்கு. ஸோ கடை திறந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட ஸ்டார்டிங். ஸோ அதனால் கடையை மூட வேண்டியதும் வருது. ஸோ இதனால் இவங்களோட பிஸ்னஸும் வந்து படுக்க ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து கடைசியாக அவர் நினச்சதையும் வந்து நடத்தி காமிக்க முடியல அப்படின்ட்டு வந்து ஒரு சோக நிலைமைக்கு வந்து போகிறாரு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு கொரோனாலாம் வந்து கொஞ்சம் ரோல் பேக் ஆகி வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னொரு ஒரு சிந்தனை இருக்குது. ஏன் அப்படின்னா கொரோனாக்கு அப்புறமேட்டு எல்லாருமே வாங்குவாங்களா, ஏன்னா வந்து கொரோனாவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து இது கோல்டாகி சீசிங்க இந்த மாதிரி சளி இந்த மாதிரிலாம் வர்றதுனால தான் இது இருக்குது. ஸோ எல்லோரும் மோரை விரும்பி வாங்குவாங்களா அப்படின்ற ஒரு தாட் தான். பட் இருந்தாலும் அவர் வந்து அவரோட விடாமுயற்சி வந்து விடவே இல்லை. ஸோ அதனால் திருப்பி வந்து போயிட்டு அந்த மோர் கடையை வந்து திறக்கிறாரு. இந்த பட்டர் மில்க் ஃபேக்ட்ரியை வந்து திறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நினச்சி பார்க்காததை விட அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்பவே மேலே வந்து போகுது. அந்த மோருக்கான ஒரு நீடு வந்து அந்த கடையில் எப்போயுமே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மோர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் இது ரெண்டு மட்டும்தான் வந்து இவங்க கடையில் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஜூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்ஸு இந்த மாதிரி லஸ்ஸி இந்த மாதிரி எல்லாமே வந்து அங்கே விற்பனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இவரோட டெய்லி டேர்ன் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா 5000 அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கெண்ட்ஸ் இல்லைனா ஹாலிடேஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் வந்து 8000 பர் டே அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அவரோட விடாமுயற்சி கடைசியில் வந்து இந்த மாதிரி வெற்றியாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில அடிகள் விழ தான் செய்யும், அதை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து நிச்சயம் அப்படின்றத இந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க மைண்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணும் நம்ம யூனிக்காக தெரியணும் அப்படின்ற வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சிந்தனையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன ஸ்க்ரோல் மிஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.